Hi students, good morning. இந்த நாள்ல நாம பார்க்க போறது அடித்தரம். ஏற்கனவே நம்ம வந்து பயிற்சி 1 முடிச்ச உடனே 2 நான் நடத்தல. அங்க நான் சொல்லியிருந்தேன் நான் 2 பிறகு நடத்துறேன்னு. ரீசன் என்னன்னா நேர்வேற்கே நாம 2 கதர் பார்த்தோம். நேர்மாறு அணிமுறையில் தீர்வு கண்டுபிடிக்கறதும் அணிக்கோவை முறையில தீர்வு அது என்ன ஒரே ரிலேட்டடா ஆனது. அதனால அதை எல்லாத்தையும் நடத்துறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பயிற்சி 1.2 இதுக்கு ரிலேட்டடா பயிற்சி 1.5 இந்த ரெண்டு பார்க்க போறோம். கவர்மெண்ட் மூலமா உங்களுக்கு நாங்க வந்து வீடியோ அனுப்பி இருந்தோம். அந்த வீடியோல பார்த்தனா இரண்டாவது இருக்கக்கூடிய வீடியோ 1.2 அடுத்ததா வந்து நான்காவது இருக்கக்கூடிய வீடியோ 1.5 உடைய எக்சர்சைஸ். மூணு வீடியோ மூணு வந்து ஏற்கனவே உங்களுக்கு நான் நடத்திட்டேன். இப்போ நம்ம அணிதரம் ஏறுபடி வடிவில் ஏறுபடி வடிவம்ன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். 11 ஸ்டாண்டர்ட்ல பார்த்துக்கிறோம் அந்த முக்கோண வடிவம். இந்த மூணு நம்பர் வருது இல்லையா, இதுதான் முக்கோண வடிவம் சொல்லுவோம். இந்த மூணு நம்பரும் ஜீரோவா மாத்திட்டோம்னா அதுக்கு பேரு ஏறுபடி வடிவம். இது நம்ம ஏற்கனவே 11th தெரிஞ்ச விஷயம்தான். இப்ப நம்ம அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்க போறோம். என்ன எக்ஸ்ட்ரா பார்க்க போறோம்னா இந்த மூணு நம்பரை ஜீரோவா மாத்தணும். அவ்வளவுதான் நம்ம வேலை. இந்த மூணு நம்பரை ஜீரோவா மாத்தணும் அப்படின்னா நம்ம இது R1 சொல்லுவோம். R1 இது R2 இது R3 R1 R2 R3 இதுவும் நம்ம 11th ஸ்டாண்டர்டே பார்த்துக்கிறோம். எந்த ரோவை வேணாலும் நம்ம ஏதேனும் ஒரு நம்பரால பெருக்கலாம் அல்லது வகுக்கலாம் அல்லது நம்ம என்ன செய்யலாம் செகண்ட் ரோல இருந்து ஃபர்ஸ்ட் ரோவை மைனஸ் பண்ணலாம் கூட்டலாம் என்ன வர்க் பண்ணாலும் பண்ணலாம். எது செய்தாலும் அந்த ரோ ஃபுல்லும் செய்யணும். இவ்வளவுதான் விஷயம். இதை மட்டும் நீ மைண்ட்ல வச்சுக்கிட்டன இன்னைக்கு நடத்த போற 2 எக்ஸசைஸ் நல்லா புரிஞ்சுக்கலாம். மீண்டும் சொல்றேன், ஏற்படி வடிவம் கொண்டு வர்றதுக்கு நீ எந்த நம்பரால வேணாலும் எந்த ரோவையும் பெருக்கலாம் வகுக்கலாம். அந்த 4 அடிப்படை செயல்களை நீ எதை வேணாலும் செய்யலாம். ஃபர்ஸ்ட் ரோல மட்டும் அப்படியே வச்சு இதுதான் நம்ம செய்ய போற வேலை. இதுல ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் ஜீரோவா மாத்தணும், செகண்ட் இந்த நம்பர் ஜீரோவா மாத்தணும், தேர்டு இந்த நம்பர் ஜீரோ. இதான் ஆர்டர் உனக்கு. சில நேரங்களில் இந்த நம்பர் ஜீரோவா இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. இது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு. இந்த நம்பர் ஜீரோவா மாத்தணும்னா R1 போ, இந்த நம்பர் ஜீரோவா மாத்தணும்னா R1 போ. இது ரெண்டுமே ஜீரோவா மாத்தணும்னா எங்க போகணும், R1. இந்த நம்பர் ஜீரோவை மாத்தணும்னா R2. இவ்வளவுதான் விஷயம். இந்த ரெண்டு நம்பர் ஜீரோவை மாறதுக்கு R1 கிட்ட போவேன், இந்த நம்பர் ஜீரோவை மாத்தணும்னா R2 கிட்ட போயிடு. இத மட்டும் மைண்ட்ல வச்சுனா இன்னைக்கு நடத்துற அத்தனை சமூகமே உனக்கு ஈஸியா புரியும். முதல்ல இதுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாமா, ஏ 1 2 3 2 1 4 3 0 5. இந்த இதை வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ண போறோன்றது இங்க கூட நம்ம எழுதிக்கலாம். ஒரு ஆரம் பார்க்க எழுதலாம் இல்ல இங்க செய்யலாம் இல்லாமல் நம்ம இந்த இடத்துல எழுதுவோம். நீ அந்த மெத்தட் படிக்கி அங்கேயும் எழுது, எங்க வேணாலும் நம்ம எழுதலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ரோல எந்த வேலையுமே செய்யல. இந்த நம்பர் ஜீரோ மாதிரி இங்க போக சொன்னேன் நான். இந்த நம்பர் ஜீரோ மாதிரி இங்க 2 இருக்குதா, அப்ப இங்க நம்ம எதாவது பெருக்கலாம் 2 இருக்கு. அவ்வளவுதான் சிம்பிள். பார், ரெண்டு இருக்குனால இந்த நம்பர் எதாவது பெருக்க போற 2. இப்ப நீ ஆர் டூ நம்ம ஒண்ணு பேசல, ரஃப் ஒர்க் இங்க செய்யலாம். அப்படியே ரஃப் ஒர்க் இங்க செய்யறாங்க. ஆர் டூ போய் எழுதுல 2 1 4. இப்ப நான் ஆர் இங்க உடனே நீ போய் எழுதிப்போம். ஆர் டூ நான் அப்படியே எழுதுல ஆர் ஒண்ணு எதாவது பெருக்க போறேன், 2 பெருக்க போற. கொஞ்சம் கேப் விட்டுக்கோ. அங்க என்ன சிம்பிள் நான் சொல்றேன். இப்ப இது எல்லாத்தையும் அப்படியே எது செய்தாலும் ஒரு ரோ ஃபுல்லா செய்யும். எல்லாத்தையும் 2 பெருக்க ஒரு 2 2 2 2 4 3 2 6. புரிஞ்சதானது? ஆர்டூ சொன்னா ஆர்டூல 2 இருக்கு. இப்போ பாரு இந்த நம்பர் 0-வா மாறும். உனக்கே தெரியும் 2 2 கூட்டினா 4 தான் மாறிடும். அப்படி என்ன செய்யணும், மைனஸ். இப்ப மைனஸ்னா இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், குறி மாறிடும். இப்போ ஈஸியா கூட்டி நம்பர் இங்க மைனஸ் பண்ணனா உடனே இங்க மைனஸ். இவ்வளவுதான் சிம்பிள். இங்க ரீசன் எழுதுறது ஒண்ணும் பெரிய வேலை இல்லை. நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் இங்க எழுதுறோம். ஓகே, அடுத்த என்ன செய்யறோம் பாரு. இப்ப நம்ம அப்படியே கூட்டிடலாம். குறிய மாத்திட்டா கூட்டிட்டு பார்ப்போம். இங்க தான் வரும் 0. இது என்ன ஆன்சர் வரும், -3. 4 1 போன, 6 4 போன, என்ன வரும், 2. இது அப்படியே கூட்டி இங்க எழுதி 0 -3 -2. தேர்ட் நான் ஒண்ணு செய்யல,
Yeah.
மாத்தணும் குறிய மாத்தினாதான் இது உங்களுக்கு என்னவா மாறும் ஜீரோ குறிய மாறினா இது பிளஸ் இது மைனஸ் இது பிளஸ் அப்ப ஜீரோ மாறிட்ட அப்ப ரெண்டு ரோ மட்டும் பூஜ்யம் இல்லாம இருக்குது அதனால ரேங்க் 2 அதே மாடல்ல இன்னொரு சம் இருக்கு பாரு இப்ப இதுல என்ன ஒரு விஷயம் செய்துக்கறானே இங்க மூணு இருக்குது இங்க ரெண்டு இருக்கு இங்க ஒன்னு நம்ம வசதியா ஈஸியா போடணும்னா நம்ம மாத்திக்கலாம் 6 மணியும் 6 பியும் நான் மாத்திட்டேன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 6 மணி 6 என்ன ரீசன்னால மாத்துறோம் நம்ம கணக்கு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால நான் மாத்திட்டேன் நான் ஓகே 6 மணி 6 ரோ தேவனா இங்க கூட நீ எழுதிக்கலாம் 6 மணியும் 6 பியும் நான் இடம் மாத்திட்டேன் நம்ம இது எழுதது உங்களுக்கு புரியும் ஓகே இப்போ இது ஏன் ஈஸி ஆயிடுச்சு பாரு இப்போ இங்க 1 இருக்கு இங்க 2 இருக்கு அப்ப நம்ம இத எதா பெருக்க போறோம் 2 ஆல பெருக்க போறேன் இங்க 3 இருக்குதா இப்ப எதா பெருக்க போறேன் 3 ஆல பெருக்க போறேன் அதா எழுதிக்கறோம் பாரு 3 ஆல பெருக்கறோம் குறி மாறுதுன்றதனால நமக்கு என்ன வரும் பாரு 3 ஆல 2 ஆல பெருக்கிறேனால இந்த 2 ஆல பெருக்கும் பொழுது மைனஸ் குறி நாம்பு பாரு மைனஸ் 2 வந்துது டைரக்டா பிளஸ் பண்ணிட்டோம் அதே மாதிரி பாரு 3 ன்றது இந்த 3 ஆல பெருக்கும் பொழுது மைனஸ் 3 வந்துது அதனால நம்ம எதுவும் குறியெல்லாம் மாத்தல குறி மாத்தலனா உனக்கு பிளஸ் ஒரே குறியா இருந்தா மைனஸ் வேற வேற குறியா இருந்ததுன்னா பிளஸ் சிம்பிள் மேட்டர் அவ்வளவுதான் அடுத்ததா பாரு இந்த நம்பர் 0 மாறணும் இங்க என்ன நம்பர் இருக்குது 1 அதனால எதாவது பெருக்க இருக்கிறேன் 2 ஆல பெருக்கிறேன் ஒரே குறியா இருந்தது மைனஸ் முடிஞ்சதா இப்ப ஒரு ரோ ஃபுல்லுமே 0வா மாறல பாரு இங்க ஒரு நம்பர் என்னவா இருக்குது 0 இல்லாம இருக்குது அப்ப மூணு ரோவுமே 0 இல்லாம இருக்குது அதனால ரேங்க் என்னன்னு சொல்றோம் 3 இப்ப ரேங்க் என்னன்னு புரிஞ்சிட்டீங்களா தரம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஏறுபடி வடிவம் இந்த மூணு நம்பர் 0வா மாறுது ஏறுபடி வடிவம் இந்த மூணு மத்ததெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது இந்த நம்பர் 0வா மாறணும் அடுத்து இந்த நம்பர் 0வா மாறணும் அடுத்து இந்த நம்பர் 0 இவ்வளவுதான் ஏறுபடி வடிவம் வந்துட்டோம்னா ரேங்க் என்னன்னு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மூணு சம் போட்டுறோம் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த எக்சர்சைஸ்க்குள்ளார நம்ம போக போறோம் ஓகே பயிற்சி 1.5 கவர்மெண்ட் கொடுத்துக்கிற நான் உங்களுக்கு அனுப்பி இருக்கிற வீடியோவை பார்த்தனா 4வது வீடியோவை எடுத்து பார்த்தனா உங்களுக்கு தெளிவா புரியும் இந்த லேப்லயே எடுத்து வச்சிட்டு சைடு பை சைடு எடுத்து பார்த்தனா உங்களுக்கு ஈஸியா நல்லா புரிஞ்சிடும் அதே நான் எப்படி தரம் கண்டுபிடிச்சனோ அதே தான் இப்ப நம்ம என்ன செய்யணும்னா சமன்பாடு கொடுத்துட்டு தரம் கண்டு அதுக்கு பேர் என்னன்னா காசியன் நீக்கல் முறை இவ்வளவுதான் விஷயம் அதுக்கு பேர் என்னது காசியன் நீக்கல் முறை ஏற்கனவே நேர்மாறு அணிமுறை தீர்வு கண்டுபிடிச்சிக்கிறோம் அணிக்கோவை முறையில திறம் எப்படி செய்தோமோ அதே தான் எக்ஸ் ஒய் இசட்க்கு முன்னாடி இருக்கிற நம்பரை எடுத்து எழுதணும் ஈக்குவலுக்கு அந்த சைடுல கான்ஸ்டன்டா இருக்கான்னு ஒரு தடவை இல்லைன்னா தூக்கி அந்த சைடு இறக்கணும் இதான் ஃபர்ஸ்ட் எல்லா மாடலுக்குமே இதுதான் இப்போ நம்ம என்ன இந்த மாதிரி எக்ஸ் ஒய் இந்த 2, 4, 6 ஈக்குவல் அந்த சைடு 22 3, 8, 5, 27 -1, 1, 2, 2 எப்படி தரம் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி எந்த மாற்றமும் கிடையாது என்ன செய்யற மாதிரி இப்ப -1 இருக்கா நான் ஈஸியா இருக்கிறதுக்காக மாத்திக்க சொன்னா 1யும் 3யும் மாத்திட்டேன் நான் ஃபர்ஸ்ட் முடிஞ்சு போச்சு இப்ப இங்க என்ன நம்பர் இருக்குது 3 எதால பெருக்க போறேன் 3ஆல பெருக்க போறேன் ஒரே குறியா இருந்ததுன்னா மைனஸ் வேற வேற குறியா இருந்ததுன்னா பிளஸ் வேற வேற குறி இருந்தா அப்படியே கூட்டாலே 0 ஆயிடும் ஒரே குறியா இருந்தாதான் மைனஸ் பண்ணணும் நம்ம இருக்கிறதே நமக்கு வேற வேற குறின்றதுனால என்ன வாய்ப்பு உனக்கு 0 தான் பிளஸ் பண்ணிக்கிறோம் இந்த நம்பர் 0 மாறணும்னா எதால பெருக்கிறோம் 2ஆல 2ஆல வேற வேற குறி இருக்கு அதனால அப்படியே பிளஸ் பண்ணிட்டேன் எழுதி எழுதியாச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு இப்ப செகண்ட் ரோ பாரு 11, 11, 33 எல்லாமே 11 பெருக்கிற மாதிரி இருந்தா உடனே நான் என்ன செய்யறேன் 11 வச்சுட்டேன் 1, 1, 3 எவ்வளவு ஈஸியா இருக்கு பெரிய நம்பரா இருந்தா நமக்கு போடுறது கஷ்டமா இருக்கும் நம்ம வசதிக்காக நம்ம என்ன செய்யறோம் இதை இது கூட நீ மாத்தலாம் இது 2ஆல வகுத்து 3ஆல 4ஆல யோசிக்கணும் இது உனக்கு கண்ணுக்கு ஈஸியா தெரியுது அதனால நான் அந்த வேலையை இப்ப பாரு இங்க இந்த நம்பர் 0 மாறணும்னா என்ன நம்பர் இருக்குது 6 அப்ப 6 எதால பெருக்க போறேன் 6ஆல பெருக்க போறோம் குறி எப்படி இருக்கு பாரு ஒரே மாதிரி குறியா இருக்குதா அப்ப என்ன செய்யணும் மைனஸ் இல்ல பா கரெக்டா செய்யணும் பாரு எதால பெருக்கிறோம் -6ஆல பெருக்கி இருக்கிறேன்
ஏற்படி வடிவம் வந்துட்டமா ஓகே இதுவரைக்கும் நம்ம ஏற்கனவே போட்டதா இப்போதான் நாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போறோம் முதல் சமன்பாடு இது x y z minus x plus y plus 2 is இது ஈக்குவல் பண்ணதேன்ன நம்பர் தானே இருந்து x 0 ஆயிடுச்சு y plus z equal to 3 x 0 y 0